ഹലോ ഗൈസ്, വെൽക്കം ബാക്ക് ടു ടു കോമൺ മെൻ. இன்னைக்கு வந்து தெரியும் ஃப்ரைடே போன வீடியோலேயே சொன்ன மாதிரி ஆர்சிஎம் ப்ரோமோ அண்ட் ரீமிக்ஸ் சேனல் வழங்கும் லாலேட்டனோட பர்த்டே ஸ்பெஷலுக்கு வந்த த அன்அசைலபிள் தெஸ்பியன் அப்படிங்கிற ஒரு கம்பைலேஷன் வீடியோ. பல பேர் வந்து பல வாட்டி நமக்கு வந்து இது நீங்கள் பார்க்கணும், எஸ்பெஷலி நம்ம வந்து மோகன்லாலை கண்டு வியக்கிறது ரசிக்கிறது இதெல்லாம் பண்ணதுனால பாருன்னு சொல்லியிருக்காங்க. போன வீடியோவில் வந்து நீ வந்து இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு இல்லை, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. என்னன்னா எனக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஏன்னா இப்போது நான் ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா திருஷ்யம் வந்தது இல்லை. ஆவா, திருஷ்யம் வந்த டைமில் திருஷ்யம் பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பா வந்து நிறைய மலையாளம் சினிமா இதெல்லாம் பாரு அதெல்லாம் பாரு அப்படின்னு நிறைய சொல்லுவார். ஏதோ அந்த அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, அதாவது பார்த்தது கிடையாது அந்த வயசில். அப்புறம் திருஷ்யம் வந்தது, திருஷ்யம் பார்த்தேன். பார்த்துட்டு ரொம்ப மெஸ்மரைஸ் ஆயிட்டேன். ஒரு மனுஷன் எப்படி இவ்வளோ நேச்சுரலாக நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இறங்கி என்ன பண்ணேன், அட்டி எக்கச்சக்க டொரண்ட் டவுன்லோடு. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2000க்கு அப்புறம் வந்த படங்கள் மோன் நிறைய படம், அதுல விவிட்டா ஞாபகம் வந்து ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு படம். அதுல வந்து ஹீஸ் அ ட்ரங்கர்ட், வைஃப் எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் டிவோர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து அந்த குடிப்பழக்கத்துல இருந்து இப்படி வெளில வராரு அப்படிங்கிறது தான் படமே. பயங்கரமா இருக்கும் படம் அது. அந்த மாதிரி அந்த டைம்ல ஒரு நிறைய படம் பார்த்தேன்டா. ஒன்னுத்துல வந்து ஹில் பி அ போட்டோ ஜேர்னலிஸ்ட், நிறைய இந்த மாதிரி பார்த்தேன். பார்த்துட்டு ரொம்ப தகைச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் அது ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, அதுக்கப்புறம் நம்ம பெருசாக பார்க்கமா, அதுக்கப்புறம் வேற எதுக்கு போயிடுவோம், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வரும். அந்த திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்திருக்கிறது இந்த சேனல் ஆரம்பிச்சு நம்ம இது பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேற ஒரு ஃபேஸ் ஆஃப் லாலிட்டன் பார்த்துருக்கேன். அதாவது 2000க்கு முன்னாடி, ஏன்னா நம்ம பார்த்தது எல்லாமே 90s அந்த மாதிரி தானே. அதில் பார்த்தா இன்னும் வேற மாதிரி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. சம்பவங்கள் வந்து ஒன்னு ஒன்னா எடுத்து விட்டுருக்காரு. நான் பார்த்தது இல்லாம அது வந்து கொஞ்சம் வந்து கமர்ஷியல் வேல்யூ, அதாவது கமர்ஷியல் வேல்யூனா அதுக்காக சில விஷயங்கள் பண்ணிருப்பாரு. பட் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பியூர் பியூர் ஆக்டிங், பியூர் சினிமா அந்த மாதிரி ஒரு ஜோன்ல வந்து எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்பைலேஷன் தானே, ஸோ மொத்தமா நிறைய இருக்கும் அப்படிங்கும் போது வந்து இட் இஸ் ஃபார் மீ அண்ட் தி இம்பெட்டஸ் ஃபார் மீ டு வாட்ச் என்னன்னா, இதுல இருந்து பார்த்து நம்ம ஒன்றும் நிறைய படம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இம்பெட்டஸ். ஸோ இதை வந்து ஒரு மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்ற? எஸ் பார்த்துருவோமா? கண்டிப்பாக பார்த்துருவோம். போடு போடு. He's been a superstar as long as I can remember, because there's only one Mohanlal that happens once in 100 years, I think. Actually, innum when you see him on screen, there's a magic. See, addeham ore avadharam. மண்டபமாய் மதுவனம் சஞ்சலமாய் திரிபுவனம் பெந்துரமாய் திரிபுட நடகள் இந்திரநீலகங்கே பாடு சந்திரகாந்தலெதிகே ஆடு சப்தசால வனமே பூவணியோ மங்களத்தென்னலிலகி ஒழுகவே பொன்னணி திங்களுருகி ஒழுகவே இவிட இனியொரமுத தாண்டவம் தொடருகினியொரு அபய தாண்டவம் பிரகிருதி உணருமாஷ தாண்டவம் பிரபுத சொரியு மதுல தாண்டவம் இடியிலணி ஜடையிலகி நாகமணி தலையிலகி இவிட இனியு மனக நடனமாடு ஆனந்த நடனம் அவൻ ஆடி എന്നാണ്. ഇനി എന്റെ വീട്ടിൽ പോവയോ? രഞ്ജിനിയോട് സംസാരിക്കാൻ. I'll kill you bastard, I'll kill you bastard, I'll kill you. ഏകമ പദ പത്മ പദ നിച്ച നിസ നിദമ പപ്പ നദ നിസ ഇരി മഗരിരിരി ഏകമഗ സരി. ഞാൻ അച്ഛനായിട്ട് അഭിനയിക്കുമ്പോൾ എന്റെ മകനാണെന്ന് പൂർണ്ണമായിട്ട് തോന്നിയിട്ടുള്ളത് ലാലന്റെ കൂടെ അഭിനയിക്കുമ്പോൾ. നിന്റെ അച്ഛനാണാ പറയുന്നത്? കത്തിതായിടാ. Mohanlal, it is the ease with which, you know, the nuances that he picks up. ഈ മഞ്ഞൾ വിരിഞ്ഞ പൂക്കൾ എന്ന് പറയുന്ന സിനിമയിൽ യു ലുക്ക് വെരി അഗ്ലി ഇൻ ദാറ്റ് ഫിലിം. ഇപ്പൊ എന്റെ മുന്നിലിരിക്കുന്ന മോഹൻലാൽ എന്ന് പറയുന്നത് യു ലുക്ക് ഇൻക്രെഡിബിളി ഹാൻസം. ആയിരിക്കും, ഞാൻ ഭയങ്കര ഗ്ലാമർ ആയിരുന്നു കുറച്ചു കാലം മുമ്പ്.
മോഹൻലാൽ ചിരിച്ചാൽ ഇറ്റ് വിൽ ബി ലൈക്ക് എ ലൈറ്റ് ഹൗസ്. ഇപ്പോഴും മോശമൊന്നുമില്ല. ഇല്ല എന്റെ കൂടെ സാഗർ കോട്ടപ്പുറം എന്ന് പറഞ്ഞ് 24 hours വെള്ളമടിച്ച് നടക്കുന്ന അദ്ദേഹത്തെ ഏതെങ്കിലും ഒരു നാടൻ ലോകത്തിൽ അവതരിപ്പിച്ചാൽ ഞാൻ ഈ പണിയുന്നത് അഭിനയിക്കാൻ ഏറ്റവും പ്രയാസമുള്ള ഒരു കാര്യമാണ് ഒരു സീൻ അഭിനയിപ്പിച്ച ഒരാളെ ചിരിപ്പിക്കുക. നീ എന്താ ഈ കത്തി വേഷത്തില്? ഇപ്പോൾ ബാർബറെ ഞാൻ കണ്ടുപിടിക്കും, എന്നിട്ട് ഞാൻ ഉറങ്ങും. ഈ ഹരിക്കുമ്പോഴും കുണിക്കുമ്പോഴും ഉത്തര സിനിമയാണെന്ന് പുണിയാവുന്ന കറ്റും കുണിക്കാൻ നോക്കുന്നല്ലേന്ന്. ശരി സഹോദരി, ഞാൻ കണ്ട് കിണ്ടി കിണ്ടി. കോണ്ടസേൽ നമ്മൾ ബിയർ അടിക്കാൻ ഡെറാഡൂൺ അച്ഛനെ കണ്ണൻ കോണ്ടസേൽ നമ്മൾ ഓടിച്ചിട്ട് കോണ്ടസേൽ നമ്മൾ യു ടോക്ക് ടു ഇറ്റ് ഐ വിൽ കിക്ക് യുവർ ഫേസ് ആൻഡ് ഗെറ്റ് ഔട്ട്. എന്താണടേ ഇത്? കൊല വഴിപ്പിക്കാൻ ചാക്കി കെട്ടി വെച്ചിരിക്കുന്നു. എടി നിനക്ക് പറ്റൂലേ, കളഞ്ഞിട്ട് പോടേ, കുറെ സമയമായിട്ട് കളിയാക്കണം. വുഡ് യു ലൈക്ക് ടു ഷെയർ സം നൈസ് ടൈം വിത്ത് മീ? വിൽ ഗോ ആൻഡ് എൻജോയ്. അല്ല, മലയാളം മലയാളം അറിയാമോ? മലയാളം മലയാളം. ഓക്കേ ഓക്കേ ഓക്കേ. എടോ അപ്പനെന്ന് പേരുള്ള തേർഡ് റേറ്റ് താൻ ആരാടോ? നാട്ടുരാജാവ്. നിന്റെ ഒക്കെ സർവീസ് നിഖണ്ടുവിലെ തലയിൽ കിരീടമുള്ളവന്മാർക്ക് അവന്റെ ഒക്കെ തന്തയുണ്ടാക്കിയ നിയമം അല്ലേ? സിൻസ് ദ ലോ ഈസ് ഓൾവേസ് എബോവ് ദ ലോ. എട്ടത്തെ കാർക്കിച്ച് തുപ്പും സക്കീർ ഹുസൈൻ. മാറാഞ്ചേരി കർണാകര മേനോന്റെ മാനത്തിന് വില പറയാമെന്ന പട്ടി ചവിട്ടി നെഞ്ചും കൂടി ഞാൻ പിടിക്കും. ഇവിടെ കളിയിറക്കാൻ ഇതങ്ങേർക്ക് വേണ്ടി കുടിക്കുന്നതാ ഓൾഡ് ഫ്യൂഡൽ ലോ. മംഗലശ്ശേരി നീലകണ്ഠ. എന്റെ ഭീഷണി എന്ന് പറഞ്ഞ ചില ഊച്ചാലി രാഷ്ട്രീയക്കാരെ കൂട്ടി സ്ഥലം മാറ്റി കളയുന്നൊന്നാവില്ല. കൊന്നളെ ഞാൻ. ഒന്നും നടന്നില്ലെങ്കിൽ തന്നെ പച്ചയ്ക്ക് കൊളുത്തിട്ടെ ജഗന്നാഥ്. ഞാനിങ്ങനെ പൂരത്തിന്റെ സാമ്പിൾ വെടിക്കെട്ട് നടത്തുന്ന പോലെ ഈ 6 feet 1 inch സവാരി കിരികിരി നടത്തും. ഒരെ ദിനേശ, എന്നെ തടയാൻ നിൽക്കല്ലേ? തടഞ്ഞാ നിന്നെ ഈ പെരുവഴിയിലിട്ട് തല്ലി ചതക്കിയല്ല കുത്തി കൊല്ലും ഞാൻ. തട്ടും പറഞ്ഞാ തട്ടും. ദേലായുധനെ നേരെ നിന്ന് അടിക്കാനുള്ള ചങ്കുറപ്പ് നിനക്കായിട്ടുണ്ട്. ഒറ്റ തന്റെ കൊണ്ടായതാണ്. എന്തോ എന്നെ ഇഷ്ടമാണ് ആളുകൾക്ക്. നമുക്ക് അവിടെ നിൽക്കില്ല. മോഹൻലാല് പാട്ടുകൾക്ക് ചുണ്ടനക്കുമ്പോൾ അവിടെ നമ്മൾ ദാസേട്ടനെ മറക്കുന്നു, ജയചന്ദ്രനെ മറക്കുന്നു, ഹരിഹരനെ മറക്കുന്നു, സർവ പാട്ടുകാരെ മറന്നിട്ട് ഇത് മോഹൻലാലാണ് പാടുന്നത് നമുക്ക് തോന്നിപ്പോറുണ്ട്. സംഗീതം അറിയന്തോറും അകലം കൂടുന്ന മഹാസാഗരം. ഇനി നിലവിലെ ജലകലികളിൽ ഉണരുമരിയ പ്രണയ കലിക തിരതുരയിടും ഒരു കടലിലെ ഗസലിൽ അലിയു മലസമ. മോഹൻലാലിന് മാത്രമേ ആ സ്വാമിനാഥയിലെ സ്വരങ്ങള് ഒറ്റ ഷോട്ടാണ്. ഇത് മോഹൻലാൽ ഒറ്റ ലിപ്പിൽ പാടിയിട്ടുണ്ട്.
മഗമ പനി പമഗമരി സരി സരിഗമ പഗമ പതാനി പമരി സി സരി പതാനി പമനി പമരി സരിഗമ പതനി സരി സരി പമരി സി സനി നി പമരി സരി സരി സമഗ പമനി പതനി രി സമരി സരി പരി സാനി പമഗമരി സരി ആനന്ദം അനന്താനന്ദം ജഗദാനന്ദം സംഗീതം ആനന്ദം അനന്താനന്ദം ജഗദാനന്ദം സംഗീതം 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 നല്ല നടന്മാർ ഒരുപാട് പേരുണ്ട് എങ്കിലും ഇപ്പൊ ഇന്നത്തെ കോണ്ടെക്സ്റ്റില് പറയുകയാണെങ്കിൽ മോഹൻലാലാണ് ഒരു മഹാനായ നടൻ. ലാലിന്റെ റേഞ്ച് എന്ന് പറയുന്നത് വളരെ വലുതാണ്. ശരിക്കും ഷൂ നക്കുക തന്നെയായിരുന്നു. ഷോർട്ട് എടുത്തു കഴിഞ്ഞ് അമരീഷ് പുരി കെട്ടിപ്പിടിച്ചിട്ട് കരഞ്ഞു. എന്നതാണ് ലോകത്തൊരു നടൻ ചെയ്യുക. ഓലാലിന്റെ കണ്ടുണ്ട് നഖത്തിന്റെ അറ്റം അഭിനയിച്ചു. He's one of the finest actors in the country today. He's so effortless in his performance. ഏതു വേഷം ഇറങ്ങി ചേരുകയും അത് മനോഹരമായി ചെയ്യുന്ന ഏക നടൻ ഇപ്പൊ ജീവിച്ചിരിക്കുന്നതിൽ മോഹൻലാൽ മാത്രമേ ഉള്ളൂ. മോഹൻലാലിനെ പോലെ ആർക്കും അഭിനയിക്കാൻ പറ്റില്ല. ഒരേ ഒരു രാജാവ് മോഹൻലാൽ എന്നെ വിസ്മയിപ്പിച്ച പോലെ ആരും വിസ്മയിപ്പിച്ചിട്ടില്ല. മോഹൻലാൽ വിസ്മയങ്ങളുടെ അവസാനിക്കാത്ത ഒരു ഖനിയാണ് എന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. ഇന്റൻസ് ബ്രോ, ഇത് വന്ന് ഐ മീൻ ലൈക് என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. Because I don't know where to start. அந்த மாதிரி இருக்கு. It's overwhelming. Exactly. It's way too much that he has done. It is I mean அந்த வெரைட்டியா இருக்கட்டும் அந்த வெர்சட்டாலிட்டியா இருக்கட்டும் வெரைட்டி பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளவு ரோல் வேணா போட்டுடலாம். பட் அத்தனை ரோலையும் கன்வின்சிங்கா கன்வின்சிங்கிறத தாண்டி அதுதான் லைக் லைக் அமிதாப் பச்சன் சொல்லும் போது எஃபர்ட்லெஸ் சொன்னார்ல அதான் எனக்கு வந்து தட் இஸ் வை ஐ ஃபீல் இஸ் அ வெரி ஃபைன் ஆக்டர். ஃபைன் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னா இப்போ மோகன்லால் அவர் ஒரு ஒரு பர்சனா இருக்காரு. இப்போ கூப்பிட்டு இதான் இந்த சீன் நடிக்கணும்னு சொல்லும் போது அந்த பர்சன்லேருந்து அந்த ஆக்டராக மாறுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அப்படி ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பண்ணி அது பண்ணி இது பண்ணி அதெல்லாம் இல்லை ப்ரோ. அப்படியே வந்து அதுவாக மாறிடுறாரு. அப்படியே இப்படி இருக்காரு தப்புன்னு இப்படி மாறிட்டு ஓகே அப்படியே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே அதை ஆயிடுறாரு அவரு. அது வந்து நீ கலாய்ப்ப பட் டூயிங் இட் வித் அப்ளாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, APLOMB அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு இதுவே இல்லை, அது நான் இது பண்ண போறேன் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அப்படியே பண்றது டப்புன்னு மெட்டாமார்பசிஸ் மாதிரி அப்படியே மாறிடுறது டக்குன்னு. இதுவா இருக்கிறது அப்படியே டப்புன்னு மாறிடுறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இதுதான் வந்து முக்கிய இது வந்து இதை பத்தி தான் எனக்கு என்ன அதாவது எதை எக்ஸாம்பிளா வச்சு சொல்றதுனே தெரியல ப்ரோ. எல்லாமே வந்து பயங்கரமா இருந்துச்சுன்னா என்ன சொல்றது. அங்கே வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பாத்தியா? அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இந்த வீடியோல வந்து காமெடியில இருந்து ஹீரோயிசம்ல இருந்து நேச்சுரல் ஆக்டிங்ல இருந்து அதாவது ஒரு லைக் ரொம்ப ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணியிருக்காரு ப்ரோ. யா பயங்கர பெர்ஃபெக்டான ஒரு வீடியோ. ஆமா ஆமா ஆமா. வேர் யூ ஆர் ஏபிள் டு see இஸ் கம்ப்ளீட் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தாலும் ஆல் இஸ் கம்ப்ளீட் வெர்சட்டாலிட்டி. ஆமா கம்ப்ளீட் வெர்சட்டாலிட்டி அண்ட் இட்ஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங். ஒரு பெரிய கடல்ல பாக்குற மாதிரி அந்த ஓவர்வெல்மிங் ஃபீலிங். எதனாலனா ஏதோ ஒரு ரெண்டு மூணு பண்ணியிருந்தா நம்ம பாத்துக்கலாம் ப்ரோ. இவ்வளவு காட்டும் போது நமக்கே வந்து ஓ மை காட் என்ன சொல்றதுனே தெரியல. யூ கோ ஸ்பீச்லெஸ் பிகாஸ் தேர் இஸ் சோ மச் ஆஃப் சோ மச் குட் குவாலிட்டி தட் ஹி ஹஸ் டன்.
எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்கும் போதெல்லாம் நான் தக்கு உடனே யூஸ்வலா சொல்ற விஷயம் வந்து என்னன்னா மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து தப்பா எடுத்துக்கூடாது. எப்படி சொல்றேன்னா பீஸ்ட் நாட் அ யூஷுவல் ஹியூமன் டூட் இஸ் லைக் சம்திங் எல்ஸ் ஒன்லி தென் யூ கேன் மீன் யூ கேன் இந்த மாதிரிலாம் நடிக்கணும்னா அப்படி வேற ஏதாவது இருக்கணும் கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்னன்னா இந்த சுவாமிநாதர் இருக்குல்ல நடுவுல வந்தது இவங்க வந்து சொன்னாங்க மியூசிக்கா கேட்கட்டாலும் லிப்சிங்கா கேளுங்க. நம்ம வந்து ஒன்னும் பண்ணாம இருந்தோம். அது பாட்டு வந்து லிப்சிங் பண்ணா பரவாயில்லடா ஸ்வரம் எல்லாம் லிப்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுவும் கரெக்டா கை அதாவது பாடும்போது அதெல்லாம் கரெக்டா பண்றாரு அப்படியே. ப்ரோ பார்த்தே ஆகணும் ப்ரோ அது கண்டிப்பா அது சுவாமிநாதன் பார்த்தே ஆகணும். ஆமா அதுக்கு ரவீந்திரன் மாஸ்டர் என்ன சொன்னாரு பத்தியா இது இந்த மாதிரி அந்த பாட்டுக்கு லிப்சிங் வந்து மோகன்லாலால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படி சொன்னாரு. யார் அது வந்து யார் பாடினாலும் எஸ்எஸ் பாடினாலும் ஹரிஹரன் பாடினாலும் யார் யார் பாடினாலும் ஸ்கிரீன்ல பாக்கும்போது மோகன்லாலோட பாட்டு மாதிரி தான் இருக்கும். மோகன்லால் அதாவது வி இமேஜின் இட் தட் தட் மோகன்லால் இஸ் ஒன்லி சிங்கிங் அப்படிதான் ஃபீல் ஆகுது தவிர அந்த ஃபீலிங்லயே வெளியே வர முடியாது வர முடியாது. ஆமா அந்த அளவுக்கு வந்து அதை வந்து கொண்டு போயிடுறாரு. சொல்லவே வேணாம் இது நான் தமிழ்ல நான் பார்த்து ரொம்ப ரொம்ப வியந்து போன வந்து படங்கள் வந்து இருவர் அண்ட் உன்னை போல் ஒருவன் ரெண்டுத்திலயுமே வந்து பின்னி பெடல் அதாவது வந்து யூ கேனாட் சே தட் ஓ மோகன்லால் இஸ் ஆக்டட் இன் திஸ் யூ ஃபீல் லைக் தட் கேரக்டர் இஸ் தட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து எம்ஜிஆர் ஓட தட் மூவிஸ் இருவர் இஸ் பேஸ்ட் ஆன் எம்ஜிஆர் அண்ட் டிஎம்கே டிஎம்கே எம்ஜிஆர் இருக்கான்னு நடந்தது அண்ட் அதை வந்து அவர் வந்து இந்த டான்ஸ்லாம் ஆடுவார் நடுவில் ஒரு பாட்டுக்கு அதெல்லாம் அப்படியே எம்ஜிஆர் ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு அவரோட ஆக்டிங்கே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அதில் அதே மாதிரி உன்னை போலருன்னு யூனோ எப்படி இருக்கும் சொல்லிட்டு ஸோ மச் மேன் திஸ் இஸ் ஸோ மச் அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் ஓடையில் வந்து அப்படியே கடலில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் அந்த கிளேசியர் எல்லாம் வந்து காட்டுறதுல ஆமா ஆமா கிளேசியர் கே அந்த போட் வந்து நின்றா ஆமா ஆமா அந்த மாதிரி இருக்கு. லைக் வாட் ஆர் வி சீயிங் எஸ் அதாவது இட்ஸ் லைக் சோ ஹியூஜ் மேன் யா சோ ஹியூஜ் சோ வாஸ்ட் ஆமா அண்ட் தி குட் திங் இஸ் இந்த வீடியோ நம்ம வி ஷட் அப்ரிஷியேட் திஸ் வீடியோ தி எடிட்டர் பிரணவ் ஸ்ரீ பிரசாத் அண்ட் தி வீடியோ மேக்கர்ஸ் ஏனா தே ஹேவ் ஆல்சோ ஆடட் தி மூவி நேம் அண்ட் இயர் சோ வி கேன் கோ பேக் அண்ட் வாட்ச் தட் மூவி. யா இதுல நடுவுல வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் சொல்லிட்டு ஒன்று வந்தது தெரியுமா டோர் கிட்ட கத்திட்டு போனாரு அதுல ஏதோ ஏதோ கத்திட்டு போனாரு அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஐ வாண்ட் டு கோ அண்ட் வாட்ச் தட் மூவி அந்த மாதிரி இருக்கு. நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல கங்கை பாட்டு வடக்கும் அதுல வந்து பைபோலார் கேரக்டர் போல வந்து பாத்தியா ஓ ஆமா ஆமா அதாவது நான் வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இது இதெல்லாம் வந்து லைக் தட் இஸ் There's no one else that you can compare it to. Oh yeah, yeah. அப்படி சொல்லிட்டேன். But அதுல ஒரு பட ரீப்ளேஸ்மென்ட் எரர். There is no one. That is exactly my feeling. Man. Yeah, yeah. He's a very unique performer and ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா வந்து இந்த வீடியோக்கு பேருமே வந்து தெஸ்பியன். அதாவது unassailable தெஸ்பியன். Yeah, yeah, yeah. Nobody can. He's not just a ஒரு ஒரு சினிமா ஆக்டர்னு சொல்லிட முடியாது அவரை ஒரு தியேட்டர் பர்ஃபார்மர் தான் லெவலுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நடுவில் பரதநாட்டியம் ஆடினது கதக்களி பறவை இது போட்டு வந்தது எத்தனை அது அந்த இதுல தேர்ட் பார்ட் புரியுது என்ன ஓகே நம்மளால ஆக்டிங் பண்ண முடியும் நம்ம ஈஸியா பண்றோங்கிறதெல்லாம் கூட அது எந்த அளவுக்கு நம்மளால we can like put it to test yeah 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 what we can do pushing it to all the limits அந்த மாதிரி இருக்குல pushing the boundaries and also variety லிமே I will only do art films I'll only do கரெக்ட்டா எல்லாமே ஆக்ஷன் படம் மசாலா படம் கமர்ஷியல் படம் ஆர்ட் film எல்லாம் பண்றது அது காமெடி போஷன்ஸ் நமக்கு காமெடி சிரிப்பு வந்தது காமிக் அதாவது நிறைய விஷயங்கள் அந்த ஸ்லாங்னால டயலாக் ஃபுல்லா புரியட்டா கூட நமக்கு அந்த சொல்ற விதம் அவர் பண்ற அந்த கிமிக்ஸ்லயே வந்து சிரிப்பு வந்துடுது ஆன்டிக்ஸ் தட் இஸ் டூயிங் அதுலயே சிரிப்பு அதுக்கு இமிடியட்டா வந்து அந்த அவங்களோட ரொமான்டிக் போஷன்ஸ் மேல மல்டிபிள் ஆஃப் நைன்ல போய்கிட்டு இருக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒண்ணு கூட எப்படி இருக்குன்னா லைக்
லைக் இவ்ளோ பெரிய இவ்ளோ பெரிய ஆளு நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கு. அதாவது we know that he is a great actor, legend. Yeah, yeah, yeah. அவர் வேற லெவல்னு தெரியும். ஆனா இவ்ளோ வேற லெவல்னு தெரியல. yeah, இது வந்து லெவலே கிடையாது. இட்ஸ் லைக் அவர் மேல இருந்து கீழ லெவல்ல இருக்கவங்கள பாக்குறாரு. அந்த மாதிரி இருக்கு எனக்கு. brilliant. Thank you for suggesting this video, guys. We'll go video, and check out. The video makers ku vandu. Yes. மிகப்பெரிய நன்றி. RCM promo and remix. Very good. Very good. என்ன சொல்றது, இட்ஸ் a big big job, big service. Big service. அது மற்றவங்க வந்து மோகன்லாலை கண்டு வியக்கிறதுக்கு, லால் ஏட்டனை கண்டு லைக் மண்டி போடுறதுக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்டான ஒரு வீடியோ. ஆமாம். இதுக்கப்புறமா திருப்பி இன்னொன்று இருக்காங்க, இன்டோமினபிள் டெஸ்பியன் சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஆமாம். அப்படியா? அது அது வேற நாள் பார்ப்போம். அப்படியா? இது 2 இயர்ஸ் அப்போ விட்டுருக்காங்க, 1 இயர் அப்போ வந்து இன்னொன்று விட்டுருக்காங்க. ஃபோர்டு பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் பார்த்தாது, நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்திக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு சல்லு ரெண்டு வாட்டி போகுதுன்னு சொன்னேன்டா, சல்லு சல்லுன்னு வரும். யா, see you on the next one guys. Again, thank you so much. See you on the next one guys.